அதாவது எஸ்ஐபி அப்படின்றது நீங்கள் வந்து பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு முயற்சி அதாவது இப்போது இருபத்தஞ்சி வயசோ முப்பது வயசோ பெருக்கீங்க ஸோ இந்த எஸ்ஐபி அப்படின்றது இந்த பணத்தை நீங்கள் போட்டு மாதம் மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை போட்டு அந்த பணம் வளர்றது இன்னைய தேதிக்கு ஒருத்தருக்கு

அல்ல அல்ல குறையாத பணம் அந்த ஸ்பெசிபிக் பர்சன்டேஜுக்கு மேல நீங்கள் போகலைன்னா தாராளமாக அது உங்களுக்கு லைஃப் லாங்கா உங்களுக்கு பென்ஷன் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சேவிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும் இந்த மாதிரியான டேர்ம்ஸை அடிக்கடி கேள்விப்பட்டு வரும் இதுல அதிகமா எஸ்ஐபி முறை கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பி அப்படிங்கிற அந்த டேர்மே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது இல்லாம எஸ்டிபி அப்படிங்கிற விஷயங்களுமே இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐபி எஸ் மற்றும் எஸ்டிபி இது மூன்றும் என்ன என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு இந்த மூன்றையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்தந்த சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற பத்தி தான் அதற்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வேற நம்ம சொன்ன மாதிரி இந்த எஸ்ஐபி எஸ்டபுள்யூபி எஸ்டிபி இது மூணுக்குமான டெஃபனேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமாட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமாட்டிக் வித்ட்ராயல் பிளான் எஸ்டிபி அப்படின்னா சிஸ்டமாட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இந்த மூணுத்துக்குமான இது மூணுமே முதலீடு சார்ந்தது தான் இதில் ஒன்று வந்து எஸ்ஐபிங்கிறது நீங்கள் பணத்தை போடுறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை பல மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பணத்தை போடுறது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது நீங்கள் போட்ட பணத்தை ரெகுலராக எடுக்கிறது எஸ்ஐபி ரெகுலராக போடுறது எஸ்டபிள்யூபி ரெகுலராக எடுக்கிறது எஸ்டிபி ரெகுலராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போ எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு போதும் நான் வந்து ஒரு இப்போது ஒரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ ஈக்குவிட்டிஸாக இருந்தால் ஃபண்டில் நான் அதை போட்டிருப்பேன் ஸோ ரிட்டையர் ஆன பிறகு நான் என்ன செய்வேன் அதை வந்து டெட் ஃபண்ட்ஸு இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸு மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி நிரந்தர வருமானம் தரும் ஃபண்டுகளுக்கு நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக சரி மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ மூணுமே இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம எதை குறிப்பாக சொல்லணும் அதாவது எஸ்ஐபி அப்படின்றது நீங்கள் வந்து பணத்தை பெருக்கிறதுக்கு ஒரு முயற்சி அதாவது இப்போது இருபத்தஞ்சி வயசோ முப்பது வயசோ இப்போ இருக்கீங்க ஸோ இந்த எஸ்ஐபி அப்படின்றது இந்த பணத்தை நீங்கள் போட்டு மாதம் மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை போட்டு அந்த பணம் வளர்றது ஒன்ஸ் அந்த பணம் நல்லா வளர்ந்த பிறகு ரிட்டையர் ஆன பிறகு உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் அதாவது உங்களுடைய வருமானம் நின்றுடும் ஆனால் செலவுகள் நிற்கவே நிற்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு ஒரு பென்ஷன் மாதிரி நம்ம சேர்த்து வச்ச பணத்தை கொஞ்சமாக எடுக்கிறோம் அதுதான் விட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்கிறது இந்த விட்ராயல் பிளானில் வந்து எப்படி விட்ரா பண்ணணுங்கிறது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது ஸோ இப்போ அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்ங்கிறது சரி ஓகே இப்போ மாதம் நான் இவ்வளோ எடுக்கிறேன் எனக்கு இவ்வளோ மிச்சம் இருக்குது செலவு மிச்சம் இருக்குது நான் அதை வந்து இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டவே ஒவ்வொரு ஃபண்டுலேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு அதை அப்டேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அது பிளான் பொதுவாகவே முதலீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் நமக்கு என்ன தேவை நம்மளோட அந்த கோல்ஸ் என்ன லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த பிளானை நம்ம சூஸ் பண்ணுவோம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்குற இந்த மூணுமே யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கும் யார் எப்படி சூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கையில் ஒருத்தவங்க நுழையிறாங்க இல்லாட்டி ஒரு பிஸ்னஸில் நுழையிறாங்க இளம் வயசு இருக்குது இருபத்தஞ்சி வயசோ முப்பது வயசோ இல்லாட்டி அவங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு எப்போ தன்னால் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்க்க முடியுமோ அந்த தொகையை சேர்க்குறதுக்கு தான் எஸ்ஐபி இப்போ ஒரு வேலையை தொடங்குறவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு நிறுவனத்தில் போய் சேர்றாங்க ஒரு மாதம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு தான் எஸ்ஐபி அவங்களுக்கானது ஏ எஸ்ஐபி விட்ராயல் அப்படின்னு சொல்கிறது நம்ம நிறைய சேர்த்த பிறகு அதை வந்து நம்ம மாதம் மாதம் எடுக்கிறது இப்போ குறைஞ்ச அமௌண்ட் இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சேர்த்துட்டு நம்மளால் அதிகமாக அதுலேருந்து விட்ரா பண்ண முடியாது அது ஒரு நாலு மாதத்துலேயும் காலி ஆகிடும் ஸோ இது வந்து இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஒன் குரோர் டு டூ குரோர்ஸ் நீங்கள் சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவு வரும் ரிட்டையர்மெண்ட்டு இப்போது இந்த இந்த சூழ்நிலையில் இன்றைய தேதிக்கு ஒருத்தருக்கு மாதம் வந்து பதினஞ்சாயிரமோ இல்லை முப்பதாயிரமோ அவருக்கு மாத செலவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது வருஷம் கழித்து இட்வில் பிகம் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஸோ அவர் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து மாதம் மாதம் ஒன் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் அவர் எடுக்கணும் அது எடுக்க எடுக்க அந்த பணம் குறையாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிறைய அமௌண்ட்டு சேர்த்து வச்ச பிறகு தான் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானுங்கிற கான்செப்டுக்கே நீங்கள் போகணும் ஸோ தேட்ஸ் ஒன் திங் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் வந்து நீங்கள் எப்போ வேணால் போகலாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே நான் மாதம் ஓகே நான் போடுற எஸ்ஐபி ஒரு நாலு வருஷம் இதில் இந்த ஃபண்டில் இருக்கட்டும் தென் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து இன்னொரு ஃபண்டுக்கு அப்படியே நான் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அதுவும் மாதம் மாதம் அது ஒரு எஸ்ஐபி மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதுதான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எஸ்ஐபியும் எஸ்டிபியும் அதாவது யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகும் சேமிக்கிறவங்களுக்கு அது ரெண்டும் எஸ்டபிள்யூபிங்கிறது என்றைக்கு அவங்களுடைய சேமிப்பு நிற்கிதோ அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமோ இல்லை அவங்களுக்கு வேலையிலேருந்து நின்ன பிறகோ இல்லை பிஸ்னஸ்லேருந்து அவங்க வெளியே வந்த பிறகோ தான் சேர்த்து வச்ச பணத்தை தன்னுடைய மாதாந்திர செலவுகளுக்கோ இல்லை வேறு ஏதாவது செலவுகளுக்கோ மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு சம்பளம் மாதிரியோ இல்லை ஒரு பென்ஷன் மாதிரியோ எடுக்கிறவங்களுக்கு சிஸ்டமேட்டிக் பிளான் சரியாக இருக்கும் நம்ம இந்த மூணுலையும் பார்க்கும்போது எஸ்ஐபி அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு வந்துட்டுருப்பாங்க அதே மாதிரி எஸ்டபிள்யூபி எஸ்டிபியை பொறுத்த வரைக்குமே எப்படி ஆரம்பிக்கணும் இல்லைன்னா அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அந்த அப்ளை பண்ணுறது அதோட டோட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக கவர்மெண்ட் வேலை மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு வந்து வேலை முடிஞ்ச பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு மாதம் மாதம் உங்களுக்கு பணம் வருங்கிறது ஸோ அந்த ஒரு இதில் தான் கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய மதிப்பு இருந்தது இன்றைக்கும் நிறைய பேர் அந்த எஸ்ஐபி ப்ளஸ் எஸ்டபிள்யூபியோட காம்பினேஷனே உங்களுக்கு பென்ஷன் மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நிறைய பேருக்கு தெரியல ஸோ எஸ்ஐபிங்கிறது நீங்கள் வேலையை தொடங்கும் போது கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மாதம் மாதம் பணத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பென்ஷன் மாதிரி பே பண்ணுறாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இட் இஸ் நாட் அண்டர் யோர்க் கண்ட்ரோல் அது பணவீக்கத்தை தாண்டிய வருமானமாகவும் அது இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த எஸ்ஐபி அப்படின்றது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு சேரும் பொழுதே சரி நாளைக்கு எனக்கு பென்ஷனுக்கு காசு வேணுங்கிறதுக்காக வாட்சம் மாதம் மாதம் அந்த எஸ்ஐபியில் நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே வந்துட்டு கரெக்டாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வருஷம் வருஷம் உங்கள் சேலரி ஏறும்பொழுது உங்கள் உங்களுடைய முதலீட்டையே நீங்கள் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு மூன்றரை டு நாலு இருக்கும் கோடி உங்களுக்கு கையில் இருக்கும் ஸோ பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் அதில் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் அதில் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்க எடுக்க அந்த பேலன்ஸ் இருக்கிற காசு வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது அல்ல அல்ல குறையாத பணம் அப்படிங்கிறாங்கல்ல அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜுக்கு மேலே போக கூடாது அல்ல அல்ல குறையாத பணம் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் போகலைன்னா தாராளமாக அது உங்களுக்கு லைஃப் லாங்காக உங்களுக்கு பென்ஷன் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ எஸ்டிபி ப்ராசஸ் அப்படின்றது இப்போது ரெட் ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடியாக அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டியில இருப்பாங்க ஸோ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு மார்க்கெட் ரிஸ்க் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி நேரங்களில் அவங்க என்ன செய்வாங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியோ என்ன செய்வாங்க ஓகே நான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து விலகிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்ல லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்புறம் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்புறம் டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது இது மூணுமே பேஸ்ட் ஆன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் பேங்க்ஸ் ஸோ பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு இல்லை பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேட்டை வச்சு ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்கும் ட்ரேட் பண்ணிக்கிற அந்த மணியை மாற்றிக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு இதெல்லாமே வளரும் இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் எஸ்டிபிக்கு இன்ட்ரெஸ்ட் ஐ மீன் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸு மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அதிகமாக வரும் அதுவும் கேரண்டியில் வந்துடும் ஸோ ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஓகே எனக்கு ரிட்டையர் ஆகும்போது எவ்வளோ பணம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு டிவைடட் பை சிக்ஸ்டி அதாவது அஞ்சு வருஷம் மாதா மாதம் எனக்கு இதுலேருந்து எடுத்து இந்த ஃபண்டுக்கு மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போடுறது எஸ்டிபி இது மூணுமே உங்கள் மொபைல் ஆப்லேயே நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு எஸ்ஐபி ஓப்பன் பண்ணுறதுக்கும் எஸ்டபிள்யூ ஓப்பன் பண்ணுறதுக்கும் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதிலேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இட்ஸ் வெட்டி மச் சிம்பிள் தாராளமாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஸ்டெயிட்டாக அதிலே செய்யலாம் இல்லாட்டி ஃபைனான்சியல் அட்வைஸ்ட் கேட்கலாம் இல்லாட்டி அந்தந்த டிமார்ட் அக்கௌண்ட் கம்பெனிஸோட கஸ்டமர் கேர் இருக்கும் அதில் கேட்டுட்டு தாராளமாக செய்யலாம் இட்ஸ் அ இட்ஸ் அ பிரட்டி சிம்பிள் ப்ராசஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஒரு வேலை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அந்த மாதிரியான ஃபியர் வந்து பிகினஸ்க்கு நிச்சயமாக இருக்கும் ஆமாம் அது சிம்பிளாக எஸ்ஐபி அப்படின்னு இருந்தாலுமே எஸ்ஐபிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்ஸ் எப்படி இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு பயமுறுத்த மாதிரி தான் இருக்கும் இந்த மூணை பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரி ரிஸ்க்ஸ் ஏதாவது இருக்குமா நாம் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லா முதலீட்லேயும் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது நீங்கள் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குது அந்த பேங்க் மோ மூடுறதுக்கான ரிஸ்க் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் டெபாசிட்டில் போட்டாலும் அதே பண ரிஸ்க் இருக்குது மார்க்கெட்டில் போட்டால் மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந் உங்களுடைய பணமும் ஏறி இறங்குறதுக்கான ரிஸ்க் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வேலைக்கு போகிறோம் ஒரு பைக்கில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம் அதுவும் ரிஸ்க் தான் ரோட்டில் போகிறது ரிஸ்க் தான் அதுக்காக பார்த்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்கோமா இல்லை அதே மாதிரி தான் முதலிடும் எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு ரிஸ்க்கை குறைக்க முடியுமோ அதாவது ஒரே ஃபண்டில் போடாமல் நிறைய ஃபண்டில் பிரித்து போடுறது இப்போ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஈக்விட்டி ஃபண்டில் கொஞ்சம் லிக்விட் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போடுறது இது எல்லாமே நிறைய வழிகள் இருக்குது ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு இப்போ பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கணும் க்ளவுஸ் போட்டுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் போ போட்டுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரிஸ்க்கை வந்து குறைக்கிறீங்க அதாவது பைக்கிலேருந்து விழுந்துட்டால் எனக்கு எந்த சேதாரமும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு எஸ்ஐபிக்குள்ளார போகும் பொழுது இந்த ரிஸ்க் எல்லாமே பார்த்து பயந்துட்டு அதில் வர்ற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்காமல் விட்டுறோம் நான் நிறைய பேர் ஸோ இந்த ரிஸ்க்கை மட்டுமே பார்க்காம டேக்ஸை மட்டுமே பார்க்காம அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் சம்பாதிச்சு எல்லாமே எனக்கு டேக்ஸு தான் போகுதே அப்படிங்கிறாங்க பட் அந்த டாக்ஸேஷனோட ரோல்ஸ் படி உன் லாபத்தில் தான் டேக்ஸு பே பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாகுதோ அந்த நஷ்டத்தை வந்து லாபத்துலேருந்து கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு பே பண்ணுற அளவுக்கு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸும் வச்சிருக்காங்க ரைட் ஃப்ரம் தி இனிஷியல் டே ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பித்த நாள்லேருந்தே இதுதான் ப்ரொசீஜர் இருக்குது ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற காசுலேருந்து தான் ஷார்ட் டேர்மா லாங் உங்களது லாங் டேர்மா அப்படிங்கறத பொறுத்து பத்து பர்சன்ட்டா இல்ல உங்களுடைய டாக்ஸேஷன் ஸ்லாபாங்கிறது முடிவாகுது ஸோ எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்க்கும் பொழுது நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா நார்மலா இப்போ பென்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டரை லட்சம் உங்களுக்கு ச உங்களுக்கு மாதம் மாசம் வருது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டரை லட்சத்தில் முப்பது உங்களுக்கு டாக்ஸ் போயிடும் வேற லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த எஸ்ஐபி மூலமாக போடுறது எதுவுமே உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் வராது கேபிட்டல் கெயின்ஸில் வரும் கேபிட்டல் கெயின்ஸில் லாங் டேர்மில் மூணு வருஷம் தாண்டிட்டாலே மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் தான் ஸோ முப்பது பர்சன்ட் எங்கே இருக்குது பத்து பர்சன்ட் எங்கே இருக்குது இன் கேஸ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எஸ்ஐபிக்குள்ளே நுழையிறது எஸ்டபிள்யூபிக்குள்ளே நுழையிறது எஸ்டிபிக்குள்ளே நுழையிறது எல்லாமே லாபம்தான் ஸோ இந்த இதனால் வர்ற பயத்தை வந்து ஓரமாக தள்ளி வச்சுட்டு சரி ஓகே இந்த ரிஸ்குலேருந்து நான் என்னை எப்படி காப்பாற்றிக்க போகிறேன் நான் என்னோடய பணத்தை எப்படி காப்பாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டைவர்சிஃபை பண்ணி உங்களுடைய பணத்தை போட்டுட்டு தாராளமாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் இருந்தே உங்களுடைய வருமானமா இருக்கட்டும் சம்பளமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில சேமிச்சு வைங்க முதலீடு செய்யுங்க அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி தான் வந்துட்டு இருக்கோம் அது வந்து இதுல பண்ணுங்க அதுல பண்ணுங்க அப்படின்னு இல்லாம என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனா ஷேர் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி எஸ்டிபி போன்ற விஷயங்கள் எப்படி இருக்கு யார் யாருக்கு இது கரெக்டா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லா விஷயத்திலையுமே கஷ்டமாக தான் இருக்கும் குறிப்பா முதலீடு அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரு நபர் உங்களுடைய கோல்ஸ் என்ன அது ஷார்ட் டர்மாக இருக்கா இல்லைனா லாங் டர்மாக இருக்கா உங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்கா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியதில்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியதில்லை முதலீட்டுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சில காலம் கழித்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி இந்த விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிச்சயமா பதிலளிக்கப்படும்